சின்ன பசங்க எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கானே, வெறி பிடிச்ச அழையறானே, அவன மாதிரி எல்லாரும் வெறி பிடிச்ச அழையணுமா? Hi, this is Nat Sriram, CEO of Canada's Immigration. I Canada la 5 varshama irukken. I am a government of Canada regulated and licensed immigration professional. Market la nariya fake and fraudulent job offers and consultants irukanga. Avanga kitta neenga unga money lose panna koodadhu. Book a consultation with us at canex.ca/consultation. Enadhu avlo easy ava ifna visa call panna edutha solla namma vittalanga nammala eppadi paathupanga appadi paathupanga polama இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு எப்படி கேள்வி கேட்கறதுன்னு பல பேர் கமெண்ட் பண்றதை கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது. சோ உங்களுக்காக தான் இந்த அறிவிப்பு. 7358576544 என்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும். டெலோமீட்டர் வழங்கும் சாய் வித் சித்ரா. சினிமாவில் நடிக்கணும் தான் நீங்கள் முதல்ல வந்தீங்க. ஆமாம், நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்ததுக்கு காரணம் நடித்தா பணம் சம்பாதிக்கலான்றதா இல்லை புகழ் சம்பாதிக்கலான்றதா? எதுக்காக பணம் சம்பாதிக்கிறத எவனும் யோசிக்க மாட்டான். இதை நான் நிறையா பேட்டிகளில் சொல்லிட்டேன். இப்போ நீ ஸ்டடி 9th ஸ்டாண்டர்ட் 7 நாடகங்கள் காம்படிஷனில் எனக்கு நாடகம்னு என்னதுன்னு தெரியாத காலத்தில் ராமலிங்கம் பிள்ளைன்னு ஒரு தமிழ் ஆசிரியர் என்னுடைய வாய்ஸை பார்த்துட்டு அகராதித்தனமான செயலை பார்த்து இங்கடா விருதாப்பேலையில் தான் கூடுவார், இங்கடா இந்த வருஷம் நீ ஒரு நாடகம் போடுங்கிறாரு. என்ன நம்மளை போய் இவர் நாடகம் போடுங்கிறாருன்னு அப்புறம் பார்த்தா அவரே ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தார், தமிழ் செல்வம் அது தலைப்பு, உனக்கு வேண்டி என்னன்னு இல்லைங்க இங்கே தேர்ந்தெடு பையங்களை சார் நீ தான் டைரக்ட் பண்ணுற டைரக்ஷனா டைரக்ட் என்ன இப்போ நமக்கு என்ன தெரியும் சரி என்று போட்டு போயிட்டேன். அன்னைக்கு விழுந்த விதை இந்த பெஸ்ட்டு டைரக்டர் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு ஒரு இது வந்தது. முதல் நாடகத்துலேயே வருது, முதல் ஃபஸ்ட் முதல் நாடகத்தில் 9th ஸ்டாண்டர்டில் பெஸ்ட் ஆக்டர்னு வள்ளல் விருதை வெள்ளசாமின்னு சொல்லி வெள்ளசாமி நாடகம் அவர் தான் கல்விக்கு தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்துக்கிட்டே இருந்தவர் திடீர்னு மேடை ஏறி வந்தார், கட்டி பிடிச்சார், 5 ரூபா பரிசு கொடுத்தார். 5 ரூபாங்கிறது அந்த காலகட்டத்தில் அமௌண்ட் இன் தோஸ் டேஸ். அங்கே விழுந்த விதை நான் நடிகிறேன், நான் நடிகிறேன். அப்புறம் பார்த்தேன், யோசித்தேன், சரி போனோம்னா எஸ்எஸ்ஆர் நாடக கம்பெனி இருக்குது, மனோகர் நாடக கம்பெனி இருக்குது, இதில் எதிலையாவது சேர்ந்து நடித்து பழகிட்டோம்னா பெஸ்ட்டு. ஏன்னா 52 பராசக்தி வெளியாயிடுச்சு, பரமசக்தியுடைய வசனங்கள் இன்றைக்கி அத்துப்படி. அப்போ எந்த வீடுகளில் எந்த விசேஷங்கள் நடந்தாலும் மைக் செட்டில் முதல்ல போய் மைக்கை வாங்கி அந்த வசனத்தை பேசிடுவேன். ஊரே ஆச்சரியப்படும், இங்கே வாரியா பால் பாண்டின்னு. என் பேர் பால் பாண்டி இல்லையா, சின்னசாமிங்கிறது சர்டிஃபிகேட்டில், பால் பாண்டிங்கிறது என் வீட்டிலையும் நண்பர்களும் செல்லமாக கூப்பிடுது, பாரதிராஜா நானே வச்சுக்கிட்டது. அன்றைக்கி விழுந்த விதை என்னை கொண்டாந்து இப்படியாவது சென்னைக்கு வரணும்னு நினச்சேன், நடிகனான்னு நினச்சேன். எல்லாம் எங்கள் அப்பா கூட என்னை அடிச்சு விட்டார், என்ன வேலையை விட்டு போகிறீங்கிறான். மலேரியா டிபார்ட்மெண்ட்டில் ஐ எம் ஒர்க்கிங், 75 ரூபா சம்பளம் இஸ் எ பிக் அமௌண்ட் இன் தோஸ். அதை திறந்துட்டு சினிமாவுக்கு போகிறது யூடிசி ஸ்கேலே, யூடிசி சேலரியே அது பாதிக்கும் 120 என்னமோ தான், 70. இந்த வேலையை விட்டுட்டு போகிறீங்கிறான்னு அடிச்சு விட்டார். நான் கோச்சிட்டு ஒரு தகரடப்பா பெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு 3 பேண்ட்டு 3 சட்டை ஒரு 300 ரூபாயோட எங்கள் அம்மா லாரி ஏற்றி விட்டா. மழையோட வருவனா அம்மானே நல்லா இருப்பேன், நீ வருவ அப்படின்னா தாய் சொல் மிக பலிதம். அதேமாரி தமிழ் ஆசிரியனின் சொல், நான் அந்த ரெண்டு வரையும் மறக்கவே முடியாது. தமிழ் வாத்தியாருடைய வாயில் பட்டு அடுத்து எங்கள் அம்மா
ரெண்டு பேரும் இல்லையே, இதுக்கு விதை போட்டு என்னை விதைச்சி விட்டு தான் வாங்குவான். அதுக்கப்புறம் நடிக்க வந்தேன். நடிக்க நான்ன்ற ஆசைக்கு வந்து மிகப்பெரிய காரணி வந்து நடிகர் திலம் சிவாஜியா. சிவாஜி தான் 100%. அவருடைய அப்பன் தமிழை எப்படி உச்சரிக்கணும்னு இன்றைக்கி வரைக்கும் நாம் உச்சரிச்சிட்ருக்கோமே, இது கூட அவர் கற்றுக் கொடுத்தது தான். எங்கே ஏற்ற இறக்கமாக பேசணும், எங்கே ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறத கூட அவர் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார். சரி, கிரேட், தெய்வம் மாதிரி. சரி, அவரையெல்லாம் பார்த்து படம் பண்ணவே நினைக்கிறேன். அவருக்கு போட்டியாக வரணுன்னு தான் வந்து என்ன, அப்புறம் அவரை வச்சு படம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உனக்கே நல்லா தெரியும். இருந்தது அப்போ தான் அவர்கிட்டயே சொன்னேன், ஐயா நான் ஊரை விட்டு கிளம்பும்போது சிவாஜியா நானா அப்படிங்கிற காம்படிஷனில் நான் ஜெயிச்சிருந்தோம். ஏன்னா உங்கள் வசனங்களை தான் நிறையா பேசுவேன். எல்லா நல்லா தாண்டா இருக்கு கேட்க, உங்கள் ஊரில் கண்ணாடியெல்லாம் பார்த்து மூஞ்சி பார்த்தது இல்லையா? பார்த்தேன், அப்போ எனக்கு தெரியாது லட்டு லட்டா உருளைக்கிழங்கு மாதிரிலாம் மூஞ்சி வேணும்னு. செல்லாயிடு பொம்மைக்கு எதுக்கு இல்லோ பொம்மை மாதிரி, இது உயிருள்ள கேரக்டர்ஸ்க்கு உருவம் தேவையில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னேன். பாராட்டினார். அதுக்கப்புறம் பண்ண முடியல. அப்போ நான் நடிக்க வந்தேன், ஒருத்தர் என்னை சீந்துவார் இல்லை, இப்போ எனக்கு நேரமே இல்லை. அந்த அளவுக்கு நிறையா படங்களில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறாங்க. சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இளையராஜா உங்களுக்கு அறிமுகம் ஆகிட்டார் இல்லையா? பண்ணைப்புறம்ங்கிறது ஒரு நல்ல ஊர், மலையடிவாரத்து கிராமம். எல்லாம் பெரும்பாலும் ஏலமல்ல தோட்டங்கள் அது வச்சுருக்கோம். அப்புறம் இந்த மலேரியா இன்ஸ்பெக்டராக சேர்ந்த பிறகு சேர்ந்து தான் போய் மிலிட்ரிக்கு போய் மறுபடியும் இன்ஸ்பெக்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், கெஜட் ஆஃபீஸர். ஸோ ஈ ரெக்கமெண்ட் மீ டு கெட் அவுட் ஆஃப் த மிலிட்ரி. வந்துட்டேன். வந்தால் மியூசிக் வாசிச்சுருக்காங்க இவங்க, இவங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன் முன்னாடி. எங்கள் அரிசி கடையில் கம்யூனிஸ்ட் கட்சி கச்சேரியில் பார்த்துருக்கேன். அப்போ இளையராஜா, பாஸ்கர், கங்கை முறை, மூணு பேர். எனக்கு முதல்ல பழக்கம் பாஸ்கர். அப்புறம் நல்ல வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன், பெட்டி வாசிப்பேன், இங்கேயுமே தபையில் வாசிக்குவான். அப்படி கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஃப்ரெண்டாண்ட வேணா என் நாடகத்து நீங்கள் தான், யோ நாடகத்துக்கெல்லாம் வாசிப்பாங்களான்னா போடாடி அண்ணு. பள்ளி செட்டு வெட்டி நிறையா மதுரைக்கு தமிழ் மைதானம், திண்டுக்கல் இல்லை ஒரு சீரரணி இருக்குது, தஞ்சை பட்டுக்கோட்டை வரைக்கும் வந்திருக்கேன். பல ஊர் போட்டிருக்கீங்க. தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, திண்டுக்கல், எல்லா இடங்களையும் நாடகம் போட்டேன். எல்லாத்துக்கும் இளையராஜா இளையராஜா மியூசிக், எல்லாத்துக்கும் இளையராஜா மியூசிக். அவனுக்கு கச்சேரியில் கொஞ்சம் நல்லா காசு கொடுப்பாங்க, நான் காசு தர மாட்டேன். அது இன்னும் புதுசு இல்லைன்னுவே. அப்படி வந்து கொஞ்சம் ரொம்ப பழகிட்டோம். அதுக்கப்புறமேல நான் மெட்ராஸ் போகிறேன்டா, அவன் வீட்டில் பெரிய ட்ராமா பண்ணி வேலையை விட்டுட்டதுனால எங்கள் அப்பா கோவம். எங்கே என்ன சொல்கிறான் ராஸ்கல், கெட்ட வார்த்தையில் வைகிறாரு. இல்லை நான் மெட்ராஸ் போகிறேன். சரி விடுங்க, அவன் போய் ஏதோ பண்ணி பெரிய ஆளாக வரணுங்கிறான். எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு பெட்டி, ஒரு மூணு பேண்ட்டு, மூணு சட்டை, 300 ரூபா கந்து வெட்டிக்கு வாங்கி என் கையில் கொடுத்து போடாமல் நினைச்சா வந்துட்டேன். இங்கே வந்தால் அது பெருங்கதை. இங்கே போய் அங்கே போய் அல்லாடி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் காற்றுல ஆடின மாதிரி இந்த வடபள்ளியை சுற்றுறது, கோடை அப்போ எல்லாம் சின்ன கேட்டுருக்கேன், கோடம்பாங்க பிரிட்ஜில், பிரிட்ஜு கிடையாது, பிரிட்ஜு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் டி நகரில் ஒரு நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் 4 பேர். என்னது 15 ரூபா, அவன் 15, மொத்தம் 60 ரூபா அந்த ரூமுக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நாடகம் போடலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறேன் இல்லையா, ஒரு பேட்டா, ஓவர் டைம் பேட்டா எல்லாத்தையும் சேர்த்து ரூபாயாக வச்சுருக்கேன். அப்பா 60 ரூபா வந்துச்சுன்னா மயிலாப்பூர் ஃபைனான்ஸில் ட்ராமா அப்படின்னு. அப்படி வந்து கொஞ்சம் ட்ராமாவுக்கு தியேட்டர் கேட்க போகலாம், பணம் எடுத்துகிட்டு இப்படி வர்றேன். 3 பேர் சைக்கிள் ரிக்ஷாவில் வந்து இறங்குறாங்க. இங்கே நான் படியில் இப்படி இறங்கும். யார்? இளையராஜா, பாஸ்கர், கிருஷ்ணவேணி தியேட்டரில் இறங்கியிருக்காங்க பஸ்ஸில். தப்பேலாக பள்ளம் விட்டு சைக்கிள் ரிக்ஷா என்னையா வந்துட்டோம்லங்கிறான் இளையராஜா. என்னடா வந்துட்டோம்னா 10 ரூபாயை காட்டுறோம், அவ்வளோதான் இருக்கான்.
வந்துட்டோம்ல என்ன பண்ணுறது, சரி வாங்கலான்னு கூப்பிட்டு இடி விழுந்துச்சு நம்ம நாடகத்தில் விட்டு கூட வச்சுருந்தேன். அந்த பக்கத்தில் எல்லாம் ஹைலி படித்த பசங்க, மார்னிங் அவங்க ஹிண்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க சுற்றி, நாங்கள் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு இப்படி போகிறது இளையராஜான்னு அவங்க ரொம்ப ஆக்வர்டாக பார்ப்பாங்க. ரூமை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரூமை காலி பண்ணி அந்த அம்மா ஒருத்தர் இருந்தாள் பாடகி ராயப்பேட்டையில், கமலா. கமலா நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். அது அன்ஃபினிஷ்டு பில்டிங் ஒன்று வச்சுருந்துச்சு ட்ரஸ்ட் புறத்தில், அதில் போய் தங்கணும். கீழே மண் சுவரெலாம் பூசாத செங்கலில் வச்சுருக்கேன். அங்கே தங்கிட்டு ஓயக்கத்தவர் நாடகம், எஸ்ஏ சந்திரசேனுடைய விஜயோட அம்மா ஹீரோயினாக இருக்கேன், செல்லக்கிளி. இந்த நாடகங்களுக்கு வாசிக்க ஆரம்பித்தானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்துச்சு, சாப்பிட ஆரம்பித்தோம். ஆனால் வறுமையிலேயும் காமெடியாக சுற்றுவோம், ஜாமோலியாக. அங்கே வந்து என்ன ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு, பேர் அது என்ன ஸ்டுடியோ, அமெரிக்காவிலேயே பெரிய ஸ்டுடியோ, ஹாலிவுட் இருந்தது அங்கே. ஹாலிவுட் தான் பக்கத்தில். அங்கே போவோம் காலையில் நாலு நாள் எட்டு, ஒரு இட்லி வாங்குவேன், அவன் ஒரு இட்லி, அவன் ஒரு இட்லி போட்டு என்ன மத்தியானம் தாங்கணும். இதை போட்டு அரை இட்லிக்கு ரெண்டு கரண்டி சட்னி வாங்கணும், மிச்சம் அரை இட்லிக்கு. மறுபடியும் அவன் பார்த்தான், ஒரு நாள் பார்த்தான், ரெண்டு நாள் தான், இனிமேல் இந்த கடைக்கு வந்து இதில் இங்கே பசிக்கு மத்தியானத்துக்கு தாங்கணுமேங்கிறதுக்காண்டி அடிக்கிறது, வெறும் சாம்பாரமாக காய்க்கு. அப்படியெல்லாம் இருந்து கடைசியில் ராஜா சம்பாதிக்க ஆரம்பித்தான். ஜிகே வெங்கடேஷ்ட்டு போய் சேர்ந்தான். அப்படி கிட்டார் வாசித்தான், ஒன்று நல்ல பேர். அப்போவே ரெக்கார்டிங் போக ஆரம்பித்து 60 ரூபா வாங்கிட்டு வருவோம், ஒரு அதை வச்சு சாப்பிட ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு, ஒரு தனியாக ஒரு படத்துக்கு சேமிக்கிறேன். என்ன படத்துக்கு சேமிக்கவா அப்படின்னு, இவங்களாவது சினிமாவுக்கு. ஆனால் அவன் நேராக ஒரு சினிமா புக் பண்ணிட்டாங்க, அது பாதையில் நின்று போச்சு. இருந்தால் கூட பரவாயில்லன்னா அதுக்கப்புறம் தான் பழகும் போது. பிஆர் சோமு படம் தானே, பிஆர் சோமு, பிஆர் சோமு உயிரே உயிர் தான். அதுக்கப்புறம் பண்ணார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஒரு நாள் பஞ்சு அருணாசலத்துக்கு ஃபார்ம் குரூவில் கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி பஞ்சு இவங்க பாட்டை கேட்டு சந்தோஷப்பட்டு வரைச்சு அங்கே லிங்க் ஆனது பஞ்சு அருணாசலம். இன்றைக்கி பஞ்சுவை நினச்சா மனசு கஷ்டமாக இருக்கும். யூ நோ வெரி வெல் தேட் வி வேர் மோஸ்ட்லி ஸ்பெண்ட் அவர் டைம் பஞ்சூஸ் ஹவுஸ். அவர் இருந்து இவனுக்கு பேரை மாத்துறாரு இளையராஜான்னு. இதுக்கு நடுவில் எஸ்பி பாலசுரன் உங்களுக்கு எங்கே பழக்கமானார்? எஸ்பிபி இவனுக்கு அப்புறம் தான். இளையராஜா வந்து பாட வாசிக்க ஆரம்பித்தோடனே மலேசியா வாசிதேவன் தான், அவன் தான் பெட்டி போடுவான். அதுக்கப்புறமேலு எஸ்பிபி எனக்கு ஃப்ரெண்ட் ஆனால் எப்படின்னா இவங்களை அறிமுகப்படுத்தி வச்சேன் இளையராஜாவை. அவனுக்கு மியூசிக் தேவைப்பட்டுச்சு, அப்படி அறிமுகப்பட்டு. அதுக்கு முன்னாடி எஸ்பி பாலசுரனுக்கு தெரியும்? ஆமாம் தெரியும். பழகி டே எங்கள் ஊருக்காரங்கடான்னு சொல்லி பழகி அவன் கச்சேரி வாசிக்க ஆரம்பித்து சிதம்பரம் கிதம்பரம்லாம் போய் வாசிப்போம், நெல்லூர் பல இடங்களில் எஸ்பிபி. எஸ்பிபி அப்போ ஒரு ஃபியட் கார் வச்சுருப்போம், இதெல்லாம் இன்னும் யாருக்கும் சொல்லலை. அந்த ஃபியட் காரில் டிரைவர் காரில் அப்போ தான் வந்திருக்க 1000 நிலவை பாடி பேச்சு துணைக்கு நான் கூட போகணும். நான் பேசிக்கிட்டே கதை சொல்லிகிட்டே வருவேன், 16 மணிலே கதை சிங்கப்பூர்ஜா அப்படி அட்டிக்க போகிறோம் டேட் போட்டு. அப்போ இந்த கதையெல்லாம் இருக்குது உங்ககிட்ட? இல்லை, ஆன்லைனில் சொல்லும்போது அப்படியே உடனே 16 மணிலேருந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. வண்டி ஓட்டி போயிட்டுருப்போம், வந்துட்டு தான். அப்புறம் தான் சொன்னேன், என்னடா நான் டைரக்டர் ஆகணும்டா படம் எடுக்கிறேன், சரிடா அப்படின்ட்டு ஒரு 5000 ரூபா கொடுத்தான். ஒரு நாள் இங்கே பிரசாத் ஸ்டுடியோவில் பாட வந்தவன் பணம் வாங்கி ஒரு 5000 ரூபா கையில் கொடுப்போம். சரிடா உன் பொண்ணு பேர்லேயே ப்ரொடக்ஷன்னு. எதுக்குடா என்ன பல்லவி, அவன் பேர் பல்லவி ப்ரொடக்ஷன்ஸ் தான். 16 மணிலே ஆரம்பித்தேன், மயில்னு ஆரம்பித்தேன், பல்லவி ப்ரொடக்ஷன்ஸ் மயில்னு. அதுக்கப்புறம் அவன் 5000 ரூபாய்க்கு மேலே காசு கொடுக்கல, எனக்கும் காசு கிடையாது, எங்கிட்ட பிச்சை எடுக்கிறத உங்களால் தூக்கி போட்டேன். அப்புறம் ஃபிலிம் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுக்கு அந்த ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன், அவன் ரிஜெக்ட் பண்ணான். கடைசியில் கடவுள் மாதிரி வந்து சேர்ந்தான் ராஜிகன்னு.
இதுக்கு நடுவில் புட்டண்ணா கணக்கில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது ஜி கே வெங்கடேஷா. ஜி கே வெங்கடேஷ் தான் கரெக்ட். என்ன, ஐ ஹவ் சீன் எ பிக்சர் இன் ராஜகுமார் தியேட்டரில் இல்லை, இப்போ இல்லை இல்லை, அதில் பெல்லி மோடான்னு ஒரு கன்னட படம், அவங்க பார்த்துட்டு வெளியில் வந்து ஷாக் ஆகிட்டேன். சச் எ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டில் ஒட்டியிருக்காங்க. இது யார் டைரக்டரு? இந்த அவங்ககிட்ட போய் சேரணும். இது புற்றனை கனைகள்ந்தாங்க. புற்றனை கனகலா அப்படி ஒரு ஆளே இல்லையே. நம்மளுக்கு பீம்சிங்கம் தெரியும், மாதவனை தெரியும், சீதர தெரியும், சீதர் திருலோக் சுந்தர், இது யாரையா புற்றன கனகல்ல? அப்புறம் கேட்டேன் ஜிகேவி கிருக்கா நம்ம வேடாவே எனக்கு சமைச்சு போடுற வேண்டிட்டார். அப்போ தான் இளையராஜா கிட்டார் எனக்கு ஜிகேவிக்கு. அப்புறம் தான் கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஒன்று பொய் சொல்லணும். என்ன 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 பொய் சொல்ல சொல்லுங்க கேட்டால் பிஏ கிராஜுவேட்னு சொல்லிட்டார். ஜிகேவிக்கு போய் நம்ம பையன் வெரி கிராஜுவேட், வெரி வெரி பிக் ரைட்டர் அப்படிங்கிறாரு. கன்னடத்துலேயே பேசுகிறாரு. எனக்கு திக்கு திக்குன்னு பொய் எப்படி சொல்கிறது? அப்போ ஏஸ், அவங்க பேர் என்ன? பரத்ராஜ். பரத்ராஜ், ஓகே. ஒரு நல்ல நாள் பார்த்து வாங்க, ஐ வில் டெல் யூ அப்படின்ட்டு காலர் பாஸ் சொன்னார். ஒரு ஃப்ரைடே நானும் பாஸ்கரும் ஒரு பெரிய மாலையை வாங்கிக்கிட்டு, அப்பா கனவு அஸ்டண்டாவது ஆகிடும் அப்படின்னு போகிறேன். ப்ராஜெக்ட் கதை ரஜினிகாந்துக்கு தெரியுமா? வேறாண்டாவில் ரெண்டு பேரும் படத்துக்கு ரூம் கிடையாது. சிறுதிக்கு ஒரு ரூமு, கமல்ஹாசனுக்கு ஒரு ரூமு, நானும் ரஜினியும் வேறாண்டாவில் படுத்துருவோம். இதுக்கு நடுவில் ஒரு மூணு நாலு படம் நீங்கள் உதவி இயக்குனராக பண்ணி போயிருந்தீங்க. அப்போ நம்ம டைரக்டர் ஆக முடியும் அப்படின்ற நம்பிக்கை எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து? எனக்கு அப்போவே இட்ஸ் எ ராங் ஷாட் சொல்லுவேன். ஓ லுக் முதல்லையே 16 இதில் கதாநாயகி மயில் வந்து ஸ்ரீதேவின்றது முடிவு. ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி தான், ஸ்ரீதேவி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.